वेलकम टू नंदिनी ब्यूटी पार्लर चैनल इनकी नम्बर पाक क्रीम वगैयादा वार्निशिंग क्रीम एप्ली पड़नों अभी नया नया क्रीम आना अीम एपड़ेल पड़नों पड़नों यार पड़नों यार पड़कूड़ा अभी फर्स्ट नम्बरको अमक अंत प्रच्ता नंब यूस पड़लामारे क्रीम यूस पड़ रही अब प्राप्ला यूस पड़ रही अंत प्राब्लम सर आना अीम विटो தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தா திரும்ப உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தாங்க ஏற்படும். இப்போ நீங்க பிம்பிள்காக ஒரு கிரீம் யூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களே, அந்த பிம்பிள் வந்து போற வரைக்கும் தான் நீங்க அந்த கிரீம் யூஸ் பண்ணணும். பிம்பிள் போயிடுச்சுனா அதை நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ இது வந்து கோல்டு கிரீம் போல எண்ணெய் பசவே இருக்கவே இருக்காதுங்க. இது சருமத்தில் தடவின உடனே நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனே அது வந்து உடனே உள்ள போய்டும். உங்களுடைய ஃபேஸ்ல வந்து அந்த கிரீம் தடவன மாதிரியே இருக்காது. இது மேக்கப் போடுறதுக்கு போட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து மேக்கப்போட அடிப்படை அப்படினே சொல்லலாம். இதை பூசினதுக்கு அப்புறம் பவுடர் மட்டும் பூசிக்கலாம். இந்த வார்னிஷிங் கிரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க மற்ற கிரீம்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இதை வந்து நார்மலாக உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பவுடர் போட்டுக்கலாம். பவுடர் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவிங்க. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறதான், நீங்கள் வந்து ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நேச்சுரல் க்ரீமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற க்ரீமை ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் உங்கள் கைகளில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வகையான சருமத்துக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சிலர் என்ன தான் வந்து அந்த உங்களுடைய சருமம் எப்படிப்பட்ட சருமம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு வீடியோ நான் போட்டு இருந்தாலும் சில பேருக்கு வந்து எனக்கு சில சமயம் ஆயிலாக இருக்குங்க, சில சமயம் ஆயிலே இல்லை, அப்போ என்னோடது ஆயில் ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னா எனக்கே தெரியலங்க, இப்படியெல்லாம் டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் வருது. அதுக்காக தான் உங்களுக்கு திரும்ப வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீமை ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் உங்கள் கைகளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது எந்த ஒரு அதாவது ஒரு அரிப்போ இல்லை ஒரு பிப்போ இல்லை ஏதாச்சும் செவந்து போகிறதோ இல்லை ஏதாவது வந்து ஒரு தடிச்சு போகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றுக்குச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கே தெரியும். அப்போ ஏற்றுக்குச்சின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், பயமே இல்லைங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த க்ரீமை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வருங்கிறது பயம் கிடையாது. ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்களுடைய ஃபேஸை நல்லா வந்து ஒரு வாட்டரில் வந்து நல்லா வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்போ தான் உடனுக்குடனே உங்களை தேடி வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.